தமிழர்களின் மண் சார்ந்த கலைகளில் ஒன்றான சேவல் சண்டை இவ்வுலகில் இன்றளவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மொஹஞ்சதாரோ சேவல்களின் நகரம் என்ற பெருமையை உள்ளடக்கிய பெரும் சிறப்பினை பெற்றுள்ளது. இன்றைய திருச்சியில் ஒரு பகுதியான உறையூரில் உள்ள வஞ்சேஸ்வரர் கோவிலில் யானை மேல் ஏறி வந்து சேவல் சண்டையிடும் காட்சி அடங்கிய கல்வெட்டு இடம்பெற்றுள்ளது. நம் தந்தைமார்கள் பாட்டன்மார்கள் என வழிவழியாய் வந்த இந்த சேவல் சண்டை இன்றைய தலைமுறையும் பெரும் ஈடுபாட்டுடன் இருக்கிறார்கள். அப்படி வீரமும் மானமும் விளைந்த நம் தமிழ் மண்ணில் சேவல் சண்டைக்காக தன் சொத்தையும் சொந்தங்களையும் கூட இழந்த பேட்டைக்காரனின் வம்சாவளி வந்த வீர வரலாற்றில் இடம்பெறக்கூடிய சேவல் சண்டை களத்தில் ஒரு கரு. ஏ மாப்ள, என்னடா நாள் இன்னைக்கு சுறுசுறுப்பாவே இல்லை. சித்தப்பா கடை திறந்துருக்கான் பாரு. ஆ இருக்கு இருக்கு, போய் என்னன்னு பார்த்துருவோம். வா காலையிலே வந்துட்டானுங்க காலவாணி பேளு. சித்தப்பா காலையில கவலையா இருக்க மாதிரி தெரியுது, வந்து ஒரு கட்டிப்பிடி வைக்க மாட்டேங்குது. ஆமா இவங்க பெரிய கமலஹாசன், சோழிய பாத்துட்டு போங்கடா. பேசலாம் இளங்காத்து வீசுதே போல பேசுதே. கிழவன் ஜெயிக்கல இப்படிதான் கேக்கணும்டா பேரண்டி. சரியா சரிதா பாத்துக்கலாம். ஊருக்குள்ள உனக்குன்னு ஒரு பேர் ஒண்ணுடா. என்னதா எப்படி சொல்லிட்ட? எப்படி இருந்தாலும் மாமா நாளைக்கு புதுசா சேவை இருக்கிறாரு, அந்த சேவை நமக்கு தானே வரப்போகுது. எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம்வாதாத்தா பாத்துக்கலாம். என் வீட்டு சைக்கிளும் தெரில இவனுக்கிட்ட நிற்கிது. இந்த கோழி வச்சு பணம் போகிறான்னு ஒரு பொழப்பால. இல்லை அது கோழி இல்லைல்ல, சேவை. தெரியுது எது பொட்ட கோழின்னு. உன் ஜோலியை பார்த்துக்குவோம். என்னல்ல சொன்னான்? என்ன இல்லை வாழை பார்த்துக்குவோம். லேய் விடுறா. இல்லை என்ன மண்ணுக்கு நிற்கிறியா? இல்லை வாழை பார்த்துக்கலாம் நம்மளான். தா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் விடுதாத்தா விடுதாத்தா ஒரே நிமிஷத்தா பேசுறதுதா பேசுற பேச. இல்லை வாய்ப்பேச்சு களத்துக்காகாது, ஏதா இருந்தாலும் களத்துக்கு வாழை சந்திக்கலாம். வாழை பார்த்து வாழை பார்த்துக்கலாம் வாழை வா. நாளைக்கு கலத்தில் நம்ம தான் ஜெயிக்கிறோம், யார் ஆட உள்ளோம்? மாப்பிள்ள நம்ம வீட்டில் சேவை இருக்கியா? என்னம்மா? எது அந்த பிராய்லர் கோழி தானே? நம்ம கற்பனை ஆட விடலாமாம்மா, தரமானவன், எவ்வளோ கற்றுக் கொடுத்துருப்போம். அவங்க சேவலெல்லாம் ஒரே ஆட்டத்தில் நின்று முடிச்சிருமாம்மா. அந்த பசங்க திருட்டு பசங்க, நம்ம சேவை மேலே கை வச்சிருவாங்க பார்த்துக்கங்கடா. என்னம்மாம்மா நம்ம இடத்துல வந்து நம்ம கற்பனை தொட்டுட்டு போயிட முடியுமா? என்னம்மாம்மா பேசுகிற? நாளைக்கு பார்க்கலாமாம்மா. நம்மகிட்ட இருக்க சேவலம் சேவலம் முடிக்குமால? ஏன் இல்லை தேவையில்லாமல் ஏதோ வாய் விட்டேன் நினைக்கேன். அதுக்கு அவங்க சேவை ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கணும்டா. இப்போவே போய் அறுத்து போட்டுருவோம். தெரியுமுடா இந்த மாதிரி ஏதோ பண்ணுவீங்கன்னு. சேவலை பற்றி என்னடா தெரியும் உங்களுக்கு? நம்ம மண்ணுக்கு காலமாடு எவ்வளோ முக்கியமோ அதுக்கு இணையாக சேவலோ முக்கியமையா? அந்த சேவை சண்டைக்கு முன்னாடி ஒரு சிலுப்பு சிலுத்து நிற்கும் பாரு. சேவை உருவத்தில் சிங்கத்தை, எங்கள் மசுறு போனால் கூட போயிட்டு போட்டுன்னு விட்டுருவோம். ஆனால் சேவலுக்கு சின்னதாக ரெக்கையில் அடிபட்டுருச்சுன்னா எங்கள் உசுரே போயிருமியா? எங்களை பற்றி பேசியிருந்தா விட்டுருப்போம், ஆனால் எங்கள் சேவை பற்றி பேசிட்டீங்க, அதான் கோவப்பட்டுட்டோம். நம்ம ஊருக்கு நிறைய அடையாளம் இருக்குது.
அதில் ஒன்று தான் இந்த சேவலும். நீ சேவலை பற்றி பேசலடா, எங்கள் அடையாளத்தை பற்றி பேசியிருக்க. சேவை வாங்கியா, சண்டை பழக்கியா, களத்துக்கு வாங்கையா, சண்டை செய்வோம். ஏய், அது சேவை மட்டும் இல்லைடா, ரெக்க வச்ச சிங்கமியா.